அம்மா நிரபராதின்னு நம்புறீங்களா? நம்புறேன். உங்களால அவர் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண முடியுமா? நிச்சயமா ப்ரூவ் பண்ண முடியும். This morning witnessed a horrifying scene of the murder of serial artist Kiran Verma, the accused in the Anita Kulkarni murder case, by an unknown gunman when he was being brought to the court, and the kidnapping of his fiancée and famous journalist Chitra Narayan by a group of black cat commandos. Delhi police, special squad, mummarama thedigittu irukanga. Nichayam avanga kandupidichiruvanga. No, indha vishayathula un explanation enak thevai illa. அத்தனை செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் முன்னால வச்சு, அதுவும் கோர்ட்டு முன்னால வச்சு கிரண கொண்டுட்டு சித்ராவை கடத்திட்டு போயிருக்காங்க அந்த பசங்க. போலீஸ் கிட்ட இருந்து நீ எந்த நியாயத்தை எதிர்பார்க்கறது? ஒருபடி அதுவும் நடக்காது. அவ கடத்தப்பட்டது நீ வேதனை படுற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இல்ல மகன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ். இப்போ நான் என்ன சொன்னாலும் அது உன்னை திருப்திப்படுத்தாது. என்னை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யறதுக்கு நீ மட்டும்தான் இருக்க. சித்ராவுக்கு ஒண்ணாகாது. இந்த விஷயத்துல நான் உனக்கு உதவி செய்யாம போனா அப்புறம் நாம ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? வெண்ணிலா மாதிரி இருக்கிற உன் முகத்துல காயத்தை பாக்கிறதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன செய்ய? வலிக்குதா? என்னோட ஆளுங்க கொஞ்சம் முரட்டுத்தனமானவனுங்க. பேட் பாய்ஸ், வெரி வெரி பேட் பாய்ஸ். வலி நின்றுச்சா? மை டியர், உன் கண்கள்ல ஏன் கலக்கம்? அது நான் உன்னை கொல்ல வந்திருக்கேன்னு சொல்லுதில்ல. அதுக்கு எனக்கு எத்தனை பொண்ணுங்க வேணாலும் கிடைப்பாங்க. உன்னை விட ரொம்ப அழகான பொண்ணுங்களை எல்லாம் இங்க கொண்டு வந்து நான் அவங்களை கொல்லலாம். ரத்தம் பொங்கி வழிகிறத பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு. என் கைகள் இருக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் உன்னால் அதை தாங்க முடியாது. பதில் சொல்லு. அந்த கேசட்டையும் அந்த டாக்குமெண்ட்ஸையும் எப்போ எங்கிட்ட தரப்போற? எந்த இடத்துல தரப்போற சொல்லு. யோசிக்கணும், நிதானமா யோசிக்கணும், நல்லா யோசிக்கணும். ஒரு பியூட்டி குயினுக்கு இதுக்காவது சுதந்திரம் தர வேணா? ரிலாக்ஸ், யோசி யோசி ராஜகுமாரி, யோசி. ஹலோ, மோகன்ராஜ் ஸ்பீக்கிங். நான் சித்ரா பேசுறேன். மை குட்னஸ், சதீஷ் சித்ரா பேசுறேன். நீ எங்கிருந்து பேசுற? கொஞ்சம் ஹலோ சித்ரா. சதீஷ் சார், சார் ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ ப்ளீஸ். சித்ரா, உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. இப்போ எங்கிருந்து பேசுற? ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ. என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்டு இவங்க சித்ரவதை பண்றாங்க. இது கொண்டுடுவாங்க, காப்பாத்துங்க. பிலீவ் மீ, நிச்சயம் நான் வந்து உன்னை காப்பாத்துவேன். ஹலோ ஹலோ சதீஷ் சார்,
ஓகே சித்ரா, டோன்ட் பேனிக், சீக்கிரம் நாங்கள் வந்துடும், ஒன்றும் பயப்படாத. மோகன், டெல்லியில் எங்கேயோ நேரத்தில் பரேட் நடந்துட்டுருக்கு, அது எந்த இடம்னு கண்டுபிடிக்கணும். பரேட்? எஸ், சித்ரா இப்போ டெல்லியில் ஏதோ பரேட் கிரவுண்ட் பக்கத்தில் தான் இருக்கா. புது ரட்சகன் உன் கண் முன்னால குண்டடிப்பட்டு செத்த கிரண் வர்மா மாதிரி அவனும் உயிரை விடுறத நீ பார்க்கணுமா? அப்படி நான் சொல்லு, அந்த கேசட்டும் பேப்பர்ஸும் தான் உனக்கு வேணுமா இல்ல அவன் வேணுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது. Tell me, bitch, I will kill you. அது எங்க இருக்கு சொல்லு. நான் சொல்லிடுறேன், இப்ப சொல்லிடுறேன். ஹலோ சார், நான் தான் சார். சித்ரா, நீ எங்க இருக்க? எனக்கு தெரியல, இப்ப இவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் குடுக்கலன்னா நம்மள இவங்க. நீ ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசுற? சார் ப்ளீஸ், நாம அதை திருப்பி கொடுத்துடலாம். ஹலோ பிரியோரியன். ஓ, இட்ஸ் யூ. உனக்கு என்ன வேணும்? சொன்னல்ல, அந்த கேசட்டும் டாக்குமெண்ட்ஸும். நோ, அது உன் கைக்கு கிடைக்காது. யூ சன் ஆஃப் எ பிட்ச், வாட் யூ திங்க் ஆஃப் மீ? பெக்கர், ஸ்கவுண்டரல், எ ஸ்டூபிட் ஃபூல். எஸ் யூ ஆர் ஒன். அது மட்டும் இல்லடா, ஒரு கோழ மாதிரி ஒளிஞ்சிருந்து சித்ராவை கடத்திட்டு போய் வச்சிருக்கிற அப்பம் பேர் தெரியாத பாஸ்டர்ட், அதான்டா நீ. ஸ்டாப் இட். உன் கையில நீ வச்சிருக்கிற ஆதாரங்கள் எனக்கு ஒரு துரும்புக்கு சமங்கிற விஷயத்த நான் உனக்கு புரிய வைக்கிறேன். அரை மணி நேரத்துக்குள்ள இவ டெட் பாடி உங்ககிட்ட வந்து சேரும். உனக்கு வேண்டியது கேஷன் பேப்பர்ஸ் தானே? அதை நான் தரேன். ஆனா சித்ரா சேஃபா எனக்கு திரும்ப கிடைக்கணும், ஒரு சின்ன அடி கூட படக்கூடாது. சொல்லு, நான் என்ன செய்யணும்? சொல்றத கேட்டுக்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் கைமாற வேண்டிய இடத்தையும் அதோட டீட்டெயில்ஸையும் 5 நிமிஷத்துக்குள்ள உனக்கு ஃபேக்ஸ் பண்றேன். நான் சொன்னபடி செஞ்சா சித்ராவை ஆளுங்க சேஃபா உங்ககிட்ட சேர்ப்பாங்க. அப்புறம் உனக்கு துணையா ஒரு ஃபோர்ஸும் வரக்கூடாது, நீ மட்டும் தனியே அங்க வரணும். புரிஞ்சதுல? குட் லக் டீ. மோகன் ராஜ் என் ஃப்ரெண்டு. என்ன, சதீஷோட ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? பாவ சதீஷ், அவ என் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஆனா என்ன செய்யறது, வேற வழி இல்ல. இந்த டீலிங்ஸ் முடிறப்போ உன் டெட் பாடி தான் அவனுக்கு கிடைக்க போகுதுன்னு அவனுக்கு சுத்தமா தெரியாது. You can't do that. அவனுக்கு இந்த சின்ன கிஃப்டியாவது நான் கொடுக்க வேண்டாம்?